ஈக்குவடாரில் மண் சரிவால் 24 பேர் பலி, 12 பேர் மாயம். கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக கனடாவில் வலுக்கும் போராட்டம். இன்று இடம்பெறவுள்ள உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கிடையிலான முக்கிய கலந்துரையாடல். அமெரிக்காவில் தனியார் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மாணவர் உட்பட 3 பேர் பலி. தவறுக்கு வருந்துகிறேன் என மன்னிப்பு கோரிய பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன். பாகிஸ்தானில் பப்ஜிக்கு அடிமையாகி முழு குடும்பத்தையும் கொன்று குவித்த 14 வயது இளைஞன். ஈக்வடார் தலைநகர் குவேட்டோவில் ஏற்பட்ட மண் சரிவால் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 12 பேரை காணவில்லை என்று மேயர் சாண்டியாகோ கார்டெஸ் கூறியுள்ளார். ஈக்வடாரில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் சாலைகள் பாதிப்படைந்துள்ளன. திங்கட்கிழமை இரவு பெய்த பலத்த மழையால் லா ஹாஸ்கா மற்றும் லா கொமுனா ஆகிய பகுதிகளுக்கு அருகே உள்ள பள்ளத்தாக்கில் தண்ணீர் தேங்கி மண் மற்றும் பாறைகள் குடியிருப்புக்குள் புகுந்து மின்சார வசதிகளை பாதித்துள்ளது. அந்த நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்பு கூறுகையில் 48 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் மண் சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. மேயர் அலுவலகம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்குமிடங்களை அமைத்து நகரின் தெருக்களை சுத்தம் செய்ய தொடங்கியுள்ளது என தெரிவித்துள்ளது. கனடாவில் எல்லை தாண்டி செல்லும் லொரி ஓட்டுநர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்ற விதிமுறையை எதிர்த்து தலைநகர் ஒட்டாவாவில் சுதந்திர வாகன அணிவகுப்பு என்ற பெயரில் லொரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்ததால் அது அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டமாக உருவெடுத்தது. இதனால் தலைநகரில் நிலைமை மோசமானதை தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குடும்பத்துடன் ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் அரசின் கொரோனா கட்டுப்பாடு எதிரான போராட்டம் தொடர்ந்து வலுத்து வருகிறது. நேற்று ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மக்களின் இந்த போராட்டம் உண்மைக்கு ஒரு அவமானம் என கூறி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கிடையிலான முக்கிய கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது. மசு எண்ணெய் விலை 7 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை தொட்டிருக்கும் நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. கொரோனா தொற்று எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய நிலையில் வழக்கமான சந்திப்பின் ஓர் அங்கமாகவே பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பின் 13 உறுப்பு நாடுகளும் அதன் 10 கூட்டணி நாடுகளும் வீடியோ மாநாடு மூலம் சந்திக்க உள்ளன. கொரோனா தொற்று முதலில் பரவ ஆரம்பித்த போது எண்ணெய் விலை பெருமளவில் வீழ்ச்சி கண்டதை அடுத்து அதன் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டதோடு கடந்த ஆண்டு மே மாதம் தொடக்கம் படிப்படியாக உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கிடையே உக்ரைன் விவகாரம் தொடர்பில் அண்மைய காலத்தில் ஏற்பட்டிருக்கும் பதற்ற சூழலும் எண்ணெய் விலை அதிகரிப்பிற்கு காரணமாக கருதப்படுகிறது. குறிப்பாக உலகின் 2வது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடாக ரஷ்யா உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா விர்ஜினியா மாகாணத்தில் உள்ள பிரிட்ஜ்வாட்டர் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கல்லூரி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த மர்ம நபர் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார். இதில் படுகாயமடைந்த கல்லூரியின் வளாக பாதுகாப்பு அதிகாரிகள் இருவர் உயிரிழந்தனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மாணவர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இதனால் கல்லூரியில் பதற்றமான சூழல் நிலவியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்த போலீசார் கல்லூரியில் சோதனையிட்டனர். இதில் சந்தேகத்திற்கிடமான நபரை போலீசார் பிடித்து காவலில் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் அதன் ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது. அதில் மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் எச்சரித்துள்ளது. இங்கிலாந்தில் பிரதமர் இல்லத்தில் நடந்த விருந்து நிகழ்ச்சிக்காக பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த 2020 ஆண்டு கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமலில் இருந்தபோது விதிமுறைகளை மீறி பிரதமர் இல்லத்தில் விருந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2020 ஆண்டு ஜூன் 19 திகதி பிரதமர் போரிஸ் ஜான்சனின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் அலுவலகத்தில் அதிக அளவில் அரசு ஊழியர்கள் திரண்டு விருந்து நிகழ்ச்சியை நடத்தியிருந்தமை
பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது குறித்து லண்டன் போலீசார் அண்மையில் விசாரணையை தொடங்கினர். அது தொடர்பான அறிக்கை முழுமையாக வெளியிடப்படாத போதிலும் முக்கிய தகவல்கள் அடங்கிய 12 பக்க அறிக்கை நேற்று முன்தினம் வெளியானது. அதில் ஊரடங்கு அமலில் இருந்த போது பிரதமர் இல்லம் மற்றும் அலுவலகத்தில் விருந்து நிகழ்ச்சிகள் நடந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது பிரதமர் போரிஸ் ஜான்சனின் பதவிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதுடன் அவரது சொந்த கட்சியினரை அவரை பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஊரடங்கின் போது விதிமுறைகளை மீறி பிரதமர் இல்லத்தில் நடந்த விருந்து நிகழ்ச்சிகளுக்காக போரிஸ் ஜான்சன் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோரினார். இது குறித்து அவர் கூறுகையில், மன்னிக்கவும், மக்களின் கோபம் எனக்கு புரிகிறது. நாம் கண்ணாடியில் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். தவறுக்கு வருந்துகிறேன். அதே சமயம் இதை சரி செய்வேன் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். பப்ஜி விளையாட்டில் அடிமையான பாகிஸ்தான் 13 இளைஞர் ஒருவர் தனது தாய் சகோதரர் மற்றும் இரு சகோதரிகளை கொன்றுள்ளார். பணிப்பெண் ஒருவர் அவர்களது உடல்களை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து லாகூரைச் சேர்ந்த 17 செயின் அலி என்ற அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆன்லைன் விளையாட்டு காரணமாக அந்த இளைஞர் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது குடும்பத்தை கொன்ற அந்த இளைஞன் வீடியோ கேம் போன்று தனது இலக்கை எட்டியதும் அவர்கள் உயிருடன் திரும்பி விடுவார்கள் என்று நம்பியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து மிகவும் பிரபலமான பிளே அன்நோன்ஸ் பேட்டில் கிரவுண்ட் கேம் தடை செய்யப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் காவல்துறை கடந்த திங்கட்கிழமை கோரிக்கை விடுத்துள்ளது.